இன்னைக்கு டாபிக் வந்து கிராம்புன்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம லவங்கம் தான். யாருக்கெல்லாம் கிராம்பு வந்து உணவு பொருளை சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம்பாடா, அதெல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் பார்ப்பேன். அதெல்லாம் அவ்வளோ முக்கியமாடான்னு கேட்பீங்க. ஆனால் அதோடய நியூட்ரிஷன் பார்த்தா அது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரிய வருங்க. கிராம்பு வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து செரிமானம் பண்ணுறது அதிகமாக பண்ணும். யாரெல்லாம் செரிமானாமலையோ இதை சாப்பிட்லாங்க. அதே சமயம் வந்து யாருக்காவது காய்ச்சலால் தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகுங்க. வேறு என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னா, இது இதை சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதே சமயம் வந்து இது வந்து இரத்த ஓட்டத்தை சீரில்லாதவங்களும் பயன்படுத்தலாம். அதிகமாக பிபி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பல் இருக்குல்ல, பல்லுக்கு வந்து பல் வலி இருக்கிற இடத்துல அந்த கிராம்பை கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், அது பல் வலியை போக்கிரும். அதே சமயம் வந்து பல்லுக்கு கிராம்பு ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்ம எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எலும்பு தேயம் தடுக்கும். யாராவது பெரியவங்க வந்து மூட்டுப்பலி முழங்கால் வழியெலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். நேரம் வந்தாச்சு. லைக் பண்ணாத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் ரெண்டு பெல் ஐக்கின் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம்.